ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பாஜக இருக்கு, பாமக இருக்கு, தேமுதிக இருக்கு. இதில் வந்து தேமுதிக அதிமுக இடையே ஒரு விரிசல் ஏற்பட்டுள்ளது அப்படின்றது தெள்ள தெளிவாக தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு ரத்தான விவகாரத்தில் திமுக உட்பட அனைத்து கட்சிகளுமே இதை வந்து வரவேற்று பேசியிருந்தாங்க. ஆனால் அதிமுகவை எதிர்த்து விமர்சனம் பண்ண ஒரே ஒரு கட்சி தேமுதிக. தேமுதிக தலைவர் பெயரில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். விஜயகாந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளும் ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, கண் கட்ட பின்னாடி ஒரு சூரிய நமஸ்காரம் எதற்கு அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை அதிமுக வைத்திருந்தார். இந்த முடிவை நீங்க முன்னாடியே எடுத்துக்கலாமே, ஏன் இவ்வளவு தாமதமா எடுத்தீங்க அப்படின்னு அதிமுக மேல குற்றச்சாட்டு வைத்தார். இதன் மூலமா அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியேற போகிறது, ஒரு அதிருப்தியில் இருக்கிறது, ஒரு விரிசல் அப்படின்றது வந்து நல்லா தெள்ள தெளிவா காட்டியிருக்காரு திரு விஜயகாந்த் அவர்கள். அவங்களுக்கு இந்த விரிசல் எப்ப ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலே பாத்தீங்கன்னா திமுக தரப்புல தேமுதிகவின் முக்கிய நிர்வாகிகள் ஒரு சிலர் துரைமுருகனை போய் சந்தித்து, அதாவது சீட்டு கேட்டது நமக்கு தெரியும். அதற்கு பிறகு துரைமுருகன் பத்திரிகையாளர் சந்திப்புல தலைவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதற்கு பிறகு அதிமுக கூட்டணியிலே போய் சேர்ந்தாங்க. அதிமுக கூட்டணி முழுமையாகவே தோல்வி அடைந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா திரு ரவீந்திரநாத் தேனியில மட்டும் வெற்றி பெற்றார், அவர் ஒருவர் தான் வெற்றி பெற்றார். மத்தது திமுக கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை இங்க பெற்றது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துல வந்து ராஜ்யசபா தேர்தல், அதாவது ராஜ்யசபா இடங்கள் ஒரு 6 பேர் காலி இடங்கள், அது வந்து பதவி காலம் முடிந்து அந்த காலி இடங்களை நிரப்புவதற்கான அதற்கான தேர்தல், அதற்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும் போது வந்து இதுல திமுகவில் 3 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அதிமுகவில் வந்து அதுல வந்து எல்கே சுதீஷ்காக கேட்கப்பட்டது, பிரேமலதாவுக்காக கேட்கப்பட்டது அப்படின்னாங்க. ஆனா திரு ஜி கே வாசனுக்கு கொடுத்துட்டாங்க தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு, தேமுதிக அந்த இடத்திலும் புறக்கணிக்கப்பட்டது. சோ அப்ப இருந்தே அவங்களுக்கு மிகப்பெரிய கோபம் அதிமுகவின் மீது. அந்த அதிமுக கூட்டணியில் அவங்க வந்து கூட்டணியில இருக்காங்கன்றது மட்டும்தான் தெரிஞ்சதோ தவிர அவங்க வந்து கூட்டணியில நீடிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு ரத்து விவகாரத்தில் விஜயகாந்த் ஒரு கடுமையான அறிக்கையை கொடுத்திருக்கிறத வச்சு பார்க்கும்போது தேமுதிக அதிமுக இடையே ஒரு மிகப்பெரிய விரிசல் இருப்பதும் அவர்களுக்குள்ள முரண் இருப்பதும் நல்லா தெள்ள தெளிவா காட்டியிருக்கிறது. விஜயகாந்த் இந்த கடுமையான விமர்சனங்களை வைப்பதற்கு அவர் வந்து கூட்டணியிலிருந்து நான் விலகிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்கிற மாதிரி தான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் விமர்சகர்கிட்ட விஜயகாந்தையும் தேமுதிக பற்றி கேட்கும்போது, தேமுதிக ஒரு காலிட்டு பெருங்காய டப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு. தேமுதிக இனி வந்து வளர்ச்சி பெறுவது ரொம்ப கடினம் சொல்றாரு. அப்படி நம்ம புறந்தள்ளிட முடியாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக பக்கமும் போய் சீட் கேட்க, அதிமுக பக்கமும் சில முரண்கள் ஏற்பட நிறைய சிக்கல்கள் ஆகி கடைசியில் அதிமுக கூட்டணியில போய் சேர்ந்தாங்க தேமுதிக. அதனால இந்த முறை தேமுதிக வந்து ரொம்ப தெல்ல தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா. இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் யார் கூட கூட்டணியோ இல்ல தனித்தோ அப்படின்றத வந்து முன்கூட்டியே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொரோனா காலம் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியா காய் நகர்த்திட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக கூட்டணியில் அவர்கள் இருப்பது விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தேமுதிக இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய எல்கே சுதீஷ், அதாவது விஜயகாந்தினுடைய மச்சான், வந்து இந்த வேலையை வந்து ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டு இருக்காராம். அடுத்த முறை எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது, முன்கூட்டியே எந்த கட்சிக்கு கூட்டணி போறோமோ அல்லது கூட்டணி இல்லாம தனித்து முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிக்கிறோமா அப்படின்றத முன்கூட்டியே செஞ்சிருந்தோம். அந்த வேலையை வந்து ரொம்ப மும்முரமா எல்கே சுதீஷும் பிரேமலதா விஜயகாந்தும் செய்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்குது. எது எப்படியோ 2021 கூட்டணியை பொறுத்தவரையில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் இருக்கும், பல முதல்வர்கள் உருவாக போறாங்களா என்னன்ற ஒரு கேள்வியும் இருந்துட்டு இருக்குது. மீண்டும் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தி அறிவிக்கப்படுவாரா தேமுதிகவில் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்திருக்கு. ஆனா அவங்க அதிமுக கூட்டணியை தற்போதைக்கு விரும்பவில்லை, அதிமுகவை நேரடி விமர்சனம் செய்யறாங்க. திமுகவே வரவேற்கும் போது தேமுதிக விமர்சிப்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் அரசியலில் ஒரு பரபரப்பையும் தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும்.